வணக்கம் அம்மா. இன்னமும் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, நிறைய இடங்களில், சொல்லப்போனால் அமெரிக்காவில் கூட இந்த மாதிரி மந்திரவாதம் செய்வினை எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் கூட நிறைய இருக்குதான். ஏன்னா நம்ம நினைப்போம் அமெரிக்கானா ரொம்ப படிப்பு நிறைஞ்ச இடம் அப்படின்னு சொல்லி, அங்கேயும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடக்குமா, ஆனால் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை என்ற இடத்துல நடந்த சம்பவம் மிகவும் கொடுமையானது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். எங்கள் புதுக்கோட்டை என்ற இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, பெற்ற பொண்ணையே நரபலி கொடுத்துருக்காரு ஒரு தகப்பன். இது நெஞ்சை பதற வைக்கிற ஒரு சம்பவம் தான். எதுக்காக அவர் அந்த மாதிரி தன்னுடைய பெண்ணையே நரபலி கொடுத்தாரு அப்படிங்கிறது காவல்துறை விசாரணையில் தான் தெரிய வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, அந்த பெண்ணுக்கு 12 வயசு. அந்த பெண் என்ன செஞ்சுருக்காங்க, தைல மரக்காடு அப்படின்னு சொல்கிற ஒரு இடம், அங்கே தான் இந்த அந்த ஊரை சேர்ந்தவங்க எல்லாருமே தண்ணி குடி தண்ணி எடுக்கிறதுக்காக அந்த பக்கம்தான் கிணறு இருக்குது, எல்லோரும் அந்த கிணத்துக்கு தான் தண்ணி எடுக்க போவாங்களாம். அப்படி போகும்போது அங்கே ஒரு புதருக்குள்ளே கழுத்து நெறிப்பட்ட நிலையில் குற்றுயிரும் குலையிருமா ஒரு பெண் அப்படியே முணங்குற சத்தம் கேட்டிருக்கு. கேட்ட உடனே அவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க, இரத்த வெள்ளத்தில் ஒரு அந்த பெண், 12 வயசு பெண் குழந்தை கிடந்திருக்கு. எல்லோரும் அந்த ஊருக்காரங்க தானே, தெரிஞ்சு போய் ஐயோ இந்த பெண் இங்கே இருக்காளே அப்படின்னு சொல்லி உடனே மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த பெண் இறந்து போயிட்டாங்க. இறந்து போன பிறகு அந்த பெண்ணை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் பண்ணால், பாலியல் ரீதியாக அந்த பொண்ணுக்கு எந்த வித துன்பமும் இல்லை, ஆனால் கழுத்தை நெரிச்சும் கழுத்தை அறுத்தும் கொன்றிருக்காங்க. இதான் அந்த பெண்ணுக்கு நடந்திருக்கு. அப்போது அந்த பெண்ணுடைய தகப்பன் என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ என் பொண்ணை யாரோ கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க, அதனால தான் என் பொண்ணு இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி அவர் எல்லார்ட்டையுமே சொல்லிக்கிட்டே இருந்திருக்கார். என் பொண்ணை வந்து யாரோ பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்கன்னு எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கார். அதுவே என்ன ஆயிடுச்சுன்னா, போலீஸுக்கு சந்தேகத்தை உருவாக்கிடுச்சு. அப்போது நம்ம இல்லைன்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டத்தில் வந்தோம், இவர் வந்து திரும்ப திரும்ப இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, அவர் மேலே சந்தேகத்தினால அவரை பிடிச்சி காவல்துறையில் வச்சு விசாரிக்கும்போது தான் பல திடுக்கிடும் உண்மைகளை அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கட்டிட தொழிலாளி. அவர்கிட்ட அவர் ஒரு முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு தான் 3 பெண் குழந்தை இருந்திருக்கு. அதில் 3rd பெண்ணு தான் இந்த பெண், இதுக்கு 12 வயசு. அப்போது மற்றது சின்ன பிள்ளைங்க. அவர் இந்த மனைவி இல்லாமல் இன்னொரு பெண்ணையும் தன்னுடைய வாழ்க்கையில் இணைச்சி வச்சுருந்துருக்கிறார். அந்த பெண்ணுக்கும் 2 குழந்தைங்க இருந்திருக்கு, ஆனால் அதுக்கு ஆண் குழந்தை இல்லை. அப்போது ஒரு ஜோசியம், அதாவது பில்லி சூனியம் செய்கிற ஒரு ஜோசியம் சொல்கிற ஒரு அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு தலைச்சன் பிள்ளைய நம்ம காவு கொடுத்தோம்னா நீங்கள் நினச்ச காரியமெல்லாம் நடக்கும், நிறைய பணம் வந்து உங்களுக்கு கொட்டும், நிறைய நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும், உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும், அதுக்கு பிறகு உங்கள் வீட்டில் பணமழையாக கொட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய அந்த பொண்ணு அந்த அம்மா வந்து நிறைய ஜோசியத்தில் இவருக்கு சொன்ன உடனே, ஆனால் தலைச்சன் பிள்ளைய வந்து நம்ம காவு கொடுக்கணும், நரபலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து அந்த பெண் வந்து கணவர்கிட்ட சொல்லி அப்போது அவர் யோசித்து பார்த்துருக்காரு. நமக்கு 3 பெண் குழந்தை, மூத்த மனைவிட்ட 3 பெண் குழந்தை இருக்குது, அந்த 3 பெண் குழந்தையில் மூத்தது அந்த பெண் குழந்தைய நம்ம காவு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவர் தான் என்ன செஞ்சுருக்காருன்னா, கூட ஒரு தனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரை கூட்டிகிட்டு போய் அந்த பெண்ணை, அப்பா கூப்பிட்டா யாரும் போத்தானே செய்வாங்க, அந்த பொண்ணை நம்பி அவங்க அப்பா கூட போனதை ஒரு இடத்துல வச்சு அந்த பொண்ணை காவு கொடுத்துருக்காங்க. எதுக்காக என்ன, நிறைய பணம் கிடைக்கணும், அந்த 2வது மனைவிக்கு ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜோசியாரி சொன்னதை நம்பி இவர் செஞ்சுருக்கார். இன்றைக்கி பாருங்கள், அவர் ஒரு குற்றவாளி, கொலை குற்றவாளி, சிறை கம்பிக்குள்ளே போயிட்டார். அந்த மூத்த மனைவியினுடைய மனம் எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தன்னுடைய கணவரை அவங்க நினைக்கவே இல்லை, நம்ம பிள்ளைய அவங்க நம்ம கணவர் தான் கூட்டிகிட்டு போய் கொன்றுப்பார் அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லை. அவங்க என்ன சொல்லி அழுகிறாங்க, என் பிள்ளைய யாரோ அநியாயமாக கொன்னுட்டாங்களே அப்படி தான் அவங்க நினச்சி அழுதுகிட்டு இருந்தாங்க. ஆனால்
கடைசி முடிவு என்ன ஆச்சுன்னா, தன்னுடைய கணவரே தன் பிள்ளைய இப்படி நரபலி கொடுத்துட்டாரு அப்படின்னு நினச்சி அந்த தாய் மனம் ரொம்ப துடி துடிச்சுது. ஆனால் ரெண்டாவது மனைவி தலைமறைவாயிட்டாங்க, எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் காவல்துறையில் நிச்சயமாக தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ வந்து அந்த தகப்பனையும் அவரோட சேர்ந்து அந்த குழந்தைய கொல்றதுக்கு உடந்தையாக இருந்த அவருடைய நண்பரையும் கைது பண்ணியிருக்காங்க, கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. ஆனால் பாவம் அந்த பொண்ணு பெற்ற தகப்பன் கையாலேயே பலியாயிடுச்சு. இன்றைக்கும் நிறைய மூட நம்பிக்கை உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. உழைச்சா தான் பணம் சம்பாதிக்க முடியும், சும்மா மாய மந்திரத்தில் எந்த பணமும் சம்பாதிக்கவே முடியாது. அப்படி திடீர்னு வர்ற பணம் நிலைக்கவும் நிலைக்காது. அதனால் நல்லா உழைக்கணும், அதன் மூலியமாக நம்ம சம்பாதிக்கணும் அப்படி தான் ஒவ்வொருத்தரும் நினைக்கணுமே தவிர, யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, ஏதோ ஒரு ஜோசியாரங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பெற்ற பிள்ளையவே பறி கொடுத்தாரே இந்த முட்டாள் தகப்பன், இது மாதிரி யாருமே இருக்கக்கூடாது. எந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் விழிப்புணர்வோடு இருக்கணும், ஜோசியத்தை நம்பவே கூடாது. அப்படி அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த சம்பவத்தை நான் சொன்னேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.